மக்களவைத் தேர்தலில் விவிபேட் சீட்டுகளை 100% சரிபார்க்க கோரிய வழக்கு இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 89 தொகுதிகளில் இன்றுடன் நிறைவடைகிறது பரப்புரை. பிரதமர் மோடி, அமித்ஷா, மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. பிரசித்தி பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே அம்பேத்கர் சிலையை நோக்கி பெட்ரோல் குண்டு வீச்சு. 4 இளைஞர்களை கைது செய்த போலீசார். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்த அரசு பேருந்து. பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 30 பேருக்கு காயம். தனது 90 வினாடி பேச்சால் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அச்சம் என பிரதமர் மோடி விமர்சனம். பட்டியலினத்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை குறைத்து அதை இஸ்லாமியர்களுக்கு வழங்க காங்கிரஸ் முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. நாட்டுக்காக தாலியையே தியாகம் செய்தவர் எனது தாய். பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பதிலடி. வட இந்திய வாக்குகளை குறிவைத்தே சிறுபான்மையினருக்கு எதிராக பிரதமர் மோடி பேசி வருகிறார். நியூஸ் 18 வடக்கம் தமிழ்நாடு பகுதியில் கே பாலகிருஷ்ணன் பேச்சு. சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் மோடி என எதிர்க்கட்சிகள் சித்தரிக்கின்றன. ஊடுருவல்காரர்களிடம் சொத்தை பறிகொடுத்துவிடக்கூடாது என்றே பிரதமர் குறிப்பிட்டதாக தமிழிசை விளக்கம். எல்லா விதத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு உயர்வை தருகின்ற பிரதமரை ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருப்பதைப் போலவே ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி ஏதோ இவர்கள் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாவலர்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலை முன்னெடுத்து செல்ல விளைகிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள், ஊடுருவல்காரர்கள் அவர்களிடம் நம் சொத்து பறிபோகிவிடக் கூடாது என்பதைத்தான் அவர் தெளிவாக சொன்னார். குடியுரிமை திருத்த சட்டத்தை காங்கிரசால் ரத்து செய்ய முடியாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து. காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராது எனவும் கர்நாடகா பரப்புரையில் நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரத்யேக பேட்டி. பத்திரிகைகளில் பெரிய அளவில் விளம்பரம் கொடுத்து மன்னிப்பு கோரியது பதஞ்சலி நிறுவனம். உச்சநீதிமன்ற கண்டனத்தை தொடர்ந்து நடவடிக்கை. வட தமிழ்நாடு மற்றும் உள் மாவட்டங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் தேவையின்றி வெளியே நடமாட வேண்டாம் என அறிவுரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. 53,840 ரூபாயாக அதிகரித்த ஒரு சவரன் தங்கம் விலை. கத்தார் தலைநகர் தோஹாவில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் போதைப்பொருள் கடத்திய ராஜஸ்தான் இளைஞர். 28 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப்பொருளை பறிமுதல் செய்து விசாரணை. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முன்பதிவு செய்யும் அனைவருக்கும் ரயில் டிக்கெட் கிடைக்கும். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வாக்குறுதி. ஆந்திராவின் சோமசீலா வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டு தீ. கட்டுக்குள் கொண்டுவர வனத்துறையினர் போராட்டம். லக்னோ வீரர் ஸ்டாய்னிஸின் அதிரடி சதத்தால் சேப்பாக்கம் போட்டியில் தோல்வியை தழுவிய சென்னை சூப்பர் கிங்ஸ். ருத்ராஜின் சதம் வீணான நிலையில் புள்ளி பட்டியலிலும் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது.
கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அடுத்த அம்பலவானப்பேட்டையில் அம்பேத்கர் சிலையை நோக்கி பெட்ரோல் குண்டு வீசிய விவகாரத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், காலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது, மிக துரிதமாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், கடலூர் மாவட்டம் குளஞ்சாவடி அடுத்த அம்பலவானப்பேட்டை கிராமத்தில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தின் அருகே ஒரு அம்பேத்கர் சிலை ஒன்று உள்ளது. இந்த அம்பேத்கர் சிலை மீது இன்று அதிகாலை அதே கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இரண்டு இருசக்கர வாகனத்தில் 4 பேர் வந்து பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்தபோது பெட்ரோல் குண்டு அம்பேத்கர் சிலை மீது படாமல் பின்புறம் இருந்த சுவர் மீது பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து குளஞ்சாவடி காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தியதில் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவிகள் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டதில் 4 இளைஞர்களை அதே கிராமத்தில் இருந்து 4 இளைஞர்கள் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் ஏற்கனவே அந்த ஊரில் 2 வெவ்வேறு சமுதாய இளைஞர்களிடையே ஒரு ஊர் பிரச்சனை என்பது எழுந்துள்ளது. அதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் அந்த இளைஞர்கள் அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் கொண்டு வீசியிருப்பது தெரிய வந்தது. அந்த நிலையில் அவர்கள் விசாரணை நடத்தியதில் அம்பலவேனப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி, சதீஷ், விஜயராஜ், வெற்றி ஆகிய 4 பேரையும் குளஞ்சாவடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஒரே ஊரில் 2 வெவ்வேறு சமூக இளைஞர்களிடையே ஏற்பட்ட ஊர் பிரச்சனை காரணமாக அம்பேத்கர் சிலை மீது பெட்ரோல் குண்டு வீச்சிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் அங்கு ஏராளமான விசிகா நிர்வாகிகள், கடலூர் மாநகராட்சி துணை மேயர் தாமரைச்செல்வன் உட்பட பலர் அங்கு 1-2 ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் சிலை முன்பு அவர்கள் உடனடியாக அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அனைத்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அம்பேத்கர் சிலைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து அந்த கிராமத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை வருகிறது. ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெனிஃபர், விவரங்களை அளித்தமைக்கு நன்றி. பிரேம், உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் சித்திரை தேரோட்ட திருவிழாவில் 1000கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருநங்கைகள் கொண்டாடும் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி இன்று காலை 6 மணி அளவில் அரவான் சிரசுக்கு திருக்கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கீரிமேடு கிராமத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புஜம் மார்பும் நத்தம் கிராமத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட கை கால்களை 21 அடி உயர தேரில் பொருத்திய பின்னர் அரவான் சிரசு கோவிலை சுற்றி வலம் வந்து தேரில் பொருத்தப்பட்ட நிலையில் மகா தீபாராதனையுடன் தேரோட்டம் துவங்கியது. இதில் திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் என 1000கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அப்போது கிராம மக்கள் தங்கள் நிலத்தில் விளைந்த பொருட்களையும் சில்லறை காசுகளையும் சுவாமி மீது வீசி வழிபட்டனர். தேர் செல்லும் பாதையில் திருநங்கைகள் சூரத்தேங்காய்களை உடைத்து கற்பூரம் ஏற்றி கும்மி அடித்தனர்.